ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து காட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காட்டில் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபுல் க்ரீன் கலர் ப்ளெயினாக வந்து நம்ம ஜார்ஜெட்டில் கிளாத் வாங்கணும். அதுக்கு வந்து ஆரி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஃப்ரண்ட் சைடு பிரின்சஸ் கட். இது நெக்குக்கு வந்து ஒரு ஸ்வீட் நெக் போட்டிருக்காங்க. நம்ம ரெண்டு ஸ்டூடெண்ட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் நெக்கு முடித்தாச்சு. இந்த சைடில் அட்டாச் பண்ணுற கிளாத்துக்கான பேர்லும் பீடு வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோடய கிளாத்தெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் மார்க் பண்ணால் ஸ்லீவ் வந்து அவங்க போட்டுடுவாங்க. ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அப்படியே வந்து கண்டினியூவாக வந்து கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால தனியாக வந்து கழட்டி திருப்பி வந்து மார்க் பண்ணலை. அதனால் காட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் கயிறு கட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த பக்கம் வந்து கரை பகுதியில் இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் கயிறு கட்டி யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். அந்த பக்கம் துணி இல்லை, எனக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு தேவையில்லை அப்படின்னும் போது கயிறு கட்டி ஈஸியாக கயிறு கட்டிடலாம் சட்டு சட்டுன்னு. அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமாலாம் இருக்காது. பட் நாலு பக்கம் கிளிப்பு போட்டுட்டு நம்ம மூணு பக்கம் இப்போ கிளிப் போட்டிருக்கோம். எங்களுக்கு அந்த சைடு வந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் அப்படி பண்ணியிருக்கோம். இது வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இது ஜார்ஜெட் ப்ளெயின்ன்றதுனால உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஃப்ராக்குக்கு வந்து லைனிங் கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சென்ட்ரு பார்ட்டுக்கு வந்து லைன் பண்ணியாச்சு. இந்த லைனிங் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சென்ட்ரில் ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஃப்ளாரோ இல்லை நீங்கள் ஏதாவது டிசைன் பண்ணியிருப்பீங்களோ அந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் வச்சு பார்க்குறேன். இந்த பக்கம் வைக்கும் போது அந்த கிளாத்தோட அளவு பத்தலை, அதனால் அப்படியே டர்ன் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு மீட்டர் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நிறைய ஒரு 5 மீட்டர் 5.5 மீட்டர்ஸ் வந்து ஃப்ராக்குக்கு எடுத்ததுனால நான் வந்து தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் திருப்பிக்கிட்டேன். ஏன்னா ரெண்டு பக்கம் வந்து ஒர்க் பண்ணுறவங்க ஈஸியாக வந்து பண்ணலாம். ஒரே சைடு இருந்தால் கூட மாற்றி மாற்றி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன், இந்த பக்கம் ஒன்றும் இந்த பக்கம் ஒன்றும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த காட்டுக்கு மேலே வந்து மார்க் பண்ணியாச்சு. ஏன்னா அங்கே ஒர்க் பண்ண மாட்டோம், அது தேவையும் இல்லை. அதனால் அப்படியே வந்து எங்கெங்கே வந்து நம்ம சிசர் கட் பண்ணியிருக்கோமோ அந்தந்த இடத்துல சிசர் கட்டுக்கு தகுந்த மாதிரி மார்க்கும் வந்து குறிச்சிக்கணும். குறிச்சிக்கிட்டாக்கா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து போடணும் அப்படின்றத ஈஸியாக வந்து அந்த மார்க்கிங் வந்து காட்டிடும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டு டவுட்ஸ் இருக்கும். எல்லாரும் வந்து ஆரி ஒர்க் போடுறவங்களா தான் இருப்பீங்க. பட் இதில் போடும்போது இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இந்த டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ரெண்டாவது, ஒரு சிலர் இன்னமும் நல்லா அழகாக அவங்க வந்து நம்ம வீடியோவை பார்த்து பண்ணிவிட்டு நான் வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க. அதுவும் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது இது ஒரு 2 டேஸில் டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணிட்டோம். ஒர்க் வந்து கொஞ்சம் எப்படின்னாக்கா கிளாத் வந்து ரொம்ப வந்து மெலீஸான ஒரு கிளாத்து. பட் அதுலேயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டியிருக்கேன். நம்ம நார்மலாக ப்ளவுஸ் பண்ணுறது வந்து ஈஸி. பட் இந்த மாதிரியான ஒரு கிளாத்தில் இவ்வளோ அழகாக எந்த பக்கமும் டேமேஜ் இல்லாமல் சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த சைடு வந்து ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா அதே மெத்தடு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஒர்க் பண்ணதை வந்து இந்த பக்கம் இன்னும் சீக்கிரம் நடக்கணுன்றதுக்காக ரெண்டு பேருமே சேம் சைடு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த கிளாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட் பண்ணியிருக்கோம். சட்டுன்னு ஒரு ஐடியா வந்தது பெல்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அதுக்கும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு முடிஞ்சாச்சு. இப்போ ஸ்லீவும் வந்து பார்த்திங்களா ஆல்மோஸ்ட் ஒன்று முடிச்சாச்சு. இன்னொன்று இந்த கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவாங்க. அது பிறகு வந்து பெல்ட்டு வந்து நம்ம வந்து வீடியோ பண்ணலை. அந்த நேரத்தில் வந்து ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால அதை எடுக்க முடியல. நான் இன்னொரு வாட்டி சிம்பிள் பெல்ட் வந்து எப்படி பண்ணணுன்றது காட்டுறேன். இந்த பெல்ட் பண்ணுறது வந்து இப்போ இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹாய் சொல்லுவாங்க. இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபைனல் லுக்கு பார்க்குறீங்க. காட்டிலேருந்து நம்ம எடுத்தாச்சு இதை. அது பாருங்கள் பெல்ட்டும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே சேமாக ஃபுல்லாக எல்லாமே ஒரே வந்து கிளாத்தில் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ஃப்ராக்காக வந்து அடுத்தது டிசைன் வந்து நம்ம ஃப்ராக்கில் வந்து எப்படி வந்து தச்சு
தச்ச வீடியோ வந்து பார்க்கல இது ஃபைனல் லுக்கை தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ லுக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி லுக்காக இருக்குன்றது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுதாங்க அவுட்ஃபிட்டு ரொம்ப அழகான பிரின்சஸ் கட்டில் ஒரு ஃபுல் ஃப்ராக்கு க்ரஷிங் மாடலில் இந்த ஃப்ராக் தான்